இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியானது பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்தூர்ல நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். ஆஸ்திரேலியா கேப்டன்சிலே ஒரு முக்கிய மாற்றம், பேட் கம்மின்ஸ்க்கு பதிலாக ஸ்டீவ் ஸ்மித் தான் இன்னைக்கு ஆஸ்திரேலிய அணியை லீட் செஞ்சாரு. டாஸ்ல வின் பண்ணி பவுலிங்கையும் சூஸ் பண்ணாரு. இந்திய அணியில தொடக்க வீரர்கள் கிளம்பிறங்கினாங்க, ருத்ராஜ் கைக்வாடும் சுப்மன் கில்லும். சுப்மன் கில் ஒரு பக்கம் அதிரடியை காட்ட, ருத்ராஜ் கைக்வாடு 8 ரன்களை ஏமாற்றம் கொடுத்தாரு. நம்பர் 3ல கிளம்பிறங்கினாரு ஸ்ரேயாஸ் அய்யர், சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு. 16 ரன்னுக்கு முதல் விக்கெட்டை இழந்த இந்திய அணி 216 ரன்களுக்கு தான் இரண்டாவது விக்கெட்டை இழந்தாங்க. 200 ரன்கள் பார்ட்னர்ஷிப்ல எடுத்தாங்க சுப்மன் கில்லும் ஸ்ரேயாஸ் அய்யரும். அதிரடியில மிரட்டின ஸ்ரேயாஸ் அய்யர் பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. மொத்தமா 90 பந்துகள்ல 105 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 11 பவுண்டரிகளையும் எடுத்து ஆஸ்திரேலிய அணியை மிரட்டி எடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் உடனடியா செஞ்சுரியை பதிவு பண்ணாரு சுப்மன் கில். மொத்தமா 97 பந்துகள்ல 104 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 6 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. அதற்கு அப்புறம் ராகுலும் இசன் கிஷன் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதிரடியை காட்டின இசன் கிஷன் 18 பந்துகள்ல 31 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. கேஎல் ராகுலும் சூரியகுமார் யாதவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. டீம் ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. என்னதான் ஆஸ்திரேலியா அப்பப்போ ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட இந்தியாவோட ஸ்கோரை கட்டுப்படுத்தவே முடியல. அதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால. ஒரு பக்கம் சூரிய ஒரே ஓவர்ல தொடர்ந்து 4 சிக்ஸ் பறக்க விடுறாரு, இன்னொரு பக்கம் கே எல் ராகுல் அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கே எல் ராகுல் மொத்தமா 38 பந்துகள் 52 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 3 பவுண்டரியும் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. பட் கடைசி வரைக்கும் சூர்யாவை எதுவுமே பண்ண முடியல. ஆஸ்திரேலியா வெளுத்த வண்ணமா இருந்தாரு. இதனால இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவுல 393 ரன்கள் எடுத்தாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த சூரியகுமார் யாதவ் 37 பந்துகள்ல 72 ரன்கள் எடுத்தாரு. அதுல 6 சிக்ஸர்களையும் 6 பவுண்டரியும் பதிவு பண்ணியிருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா 9 பந்துகள 13 ரன்கள் எடுத்திருந்தாரு. ஆஸ்திரேலியாவோட பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு கேமரோன் கிரீன் பவுலிங்ல செஞ்சுரி போட்டாரு. மொத்தமா 10 ஓவர்கள் பந்து வீசி 103 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. அசல்வுட் 10 ஓவர்கள் பந்து வீசி 62 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. சீன் ஆபட் 10 ஓவர்கள் பந்து வீசி 91 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஆடம் சம்பா 10 ஓவர்கள் பந்து வீசி 67 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. 400 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலயில குணக்கி பயணிச்சாங்க ஆஸ்திரேலிய அணி. ஆனா அதிர்ச்சியை கொடுத்தாரு பிரசீத் கிருஷ்ணா. அவர் போட்ட ரெண்டாவது ஓவர்ல அடுத்தடுத்து 2 விக்கெட். மேத்யூ ஷார்ட் 9 ரன்னிலும், ஸ்டீவ் ஸ்மித் முதல் பாலே டக் அவுட்டும் ஆக டேவிட் வார்னரும் லபிஜனும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அணியை மீட்டெடுத்தாங்க. அந்த நேரத்துலதான் ஆட்டம் மழையால பாதிக்கப்பட்டது. அப்போ ஆஸ்திரேலிய அணி 9 ஓவர்கள் 56 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. லபிஜன் 17 ரன்னிலும், வார்னர் 26 ரன்னிலும் களத்துல இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆட்டம் மழையால பாதிக்கப்பட்ட காரணத்தினால இந்த மேட்ச 33 ஓவர்கள் கொண்ட போட்டியை அறிவிச்சிட்டாங்க. 317 ரன்களை டார்கெட்டா செட் பண்ணாங்க ஆஸ்திரேலிய அணிக்கு. சரி 10 ரன் ரேட்ல போனா மேட்ச ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்த டேவிட் வார்னரும் லபிஜன் அதிரடியை காட்டினாங்க. விடுவாரா ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள பூந்து சம்பவம் பண்ணாரு. லபிஜன் 27 ரன்கள் எடுத்து வெளியேற டேவிட் வார்னர் அரிசதம் கடந்திருந்தாலும் 39 பந்துகள்ல 53 ரன்கள் எடுத்திருக்கும் போது அஸ்வின் ஓவர்ல விக்கெட் பறி கொடுத்தாரு. அடுத்து உள்ள வந்தாரு இங்கிலீஷ், அவராச்சு ஆஸ்திரேலிய அணியை மீட்டெடுப்பாரா அப்படின்னு பார்த்தா அஸ்வின் உள்ள வந்து அவரையும் முடிச்சு விட்டாரு. இங்கிலீஷ் 6 ரன்ல வெளியேற ரவீந்திர ஜடேஜா வந்து அலெக்ஸ் கேரியை முடிச்சு விட்டாரு. அலெக்ஸ் கேரிய மொத்தமா 12 பந்துகள்ல 14 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அதுக்கப்புறம் விக்கெட் மழை அப்படின்னே சொல்லலாம். கேமரன் கிரீன் 19 ரன்கள் எடுத்திருக்கும் போது தேவையில்லாம ரன் அவுட் ஆனாரு. ஆடம் சம்பா 5 ரன்கள் அவுட் ஆனாரு. சரி ஓகே, சீக்கிரமா மேட்ச முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. சீன் ஆபட்டும் அசல்வுட்டும் 9வது விக்கெட்டுக்கு 50 ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க. அதிரடியை காட்டின சீன் ஆபட் சிறப்பான ஒரு ஆஃப் செஞ்சுரி எடுத்தாரு. மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறம் விக்கெட் எடுத்தாரு முகமது சாமி. அசல்வுட் 16 பந்துகளில் 23 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. ஆட்டத்தை முடிச்சு வச்சாரு ரவீந்திர ஜடேஜா. எஸ் ஒரு வழியா சீன் ஆபட் விக்கெட் எடுத்தாங்க. சீன் ஆபட் மொத்தமா 36 பந்துகள் 54 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 5 சிக்ஸர்களையும் 4 பவுண்டரியும் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. ஆஸ்திரேலிய அணி போராடியுமே 28.2 ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 217 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. இதனால இந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியில இந்திய அணி 99 ரன்கள் தேசத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பதிவு பண்ணிருக்காங்க. 3 போட்டி கொண்ட இந்த ஒரு நாள் தொடர 2-0 அப்படிங்கிற கணக்கில் கைப்பற்றி இருக்காங்க. இந்திய அணியோட பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு ரவீந்திர ஜடேஜா 5.2 ஓவர்கள் பந்து வீசி 42 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. அஸ்வின் 7 ஓவர்கள் பந்து வீசி 41 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. பிரசித் கிருஷ்ணா 6 ஓவர்கள் பந்து வீசி 56 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. முகமது சாமி 6 ஓவர்கள் பந்து வீசி 39 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. சரி ஓகே, நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த ஆஸ்திரேலியாக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில எந்த இந்திய வீரரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அந்த பிளேயரோட பெயரை மறக்காம பதிவு பண்ணுங்க.